Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுளே என் கணவரின் உயிரை காப்பாற்று என வேண்டினேன். பிரபல தொகுபாலினி அர்ச்சனா வாழ்க்கையில் இவ்வளவு சோகமா? ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ரியாலிட்டி ஷோவான சரிகமபா லிட்டில் சாம்பியன்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அர்ச்சனா தன் கணவன் மற்றும் தாயை பற்றி மனம் திறந்துள்ளார். எங்க அம்மா இல்லாம எனக்கு இந்த வாழ்க்கை அடையாளம் அங்கீகாரம் எதுவுமே சாத்தியம் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. எங்களுக்கு தகவல் வந்தது 18 வயசுல நானும் 16 வயசுல என் தங்கையும் என்ன செய்யறதுன்னே தெரியாம நின்னுட்டு இருந்தோம். அப்பா வேலை பார்த்த பேங்க்ல அம்மா ரிசப்ஷனிஸ்டா இருந்தாங்க. ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணினவங்க. வாழ்க்கை திடீர்னு அப்படியே நின்னுட்டு இருக்கு. அடுத்து என்னன்னு யோசிச்சா ஒண்ணும் தெரியல. மீண்டும் பொங்குகிறது அழுகை. அப்பா பஞ்சாபி, அம்மா தமிழச்சி. பஞ்சாபி முறைப்படி அப்பாவின் இறுதி சடங்குகளை முடிச்சோம். அப்பா இறந்ததும் எங்களுக்கு குறைஞ்சது 6 லட்சம் ரூபாய் வரும். அதை எஃப்டியில போட்டுட்டு ரெண்டு பொண்ணுங்களையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணிடலாம்னு அம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க. பேங்க்ல இருந்து போன் வந்தது. அப்பாவுக்கு வெறும் 25,000 ரூபாய் தான் வரும்னு சொன்னாங்க. மீடியாவில் எனக்கு கிடைச்ச கொஞ்ச சம்பளம், அம்மாவின் சம்பளம், அம்மாவின் நகைகளையும் பாத்திரங்களையும் வித்த பணம்னு எல்லாத்தையும் வச்சு அப்பா வச்சுட்டு போன கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிச்சிட்டோம். தமிழ்ல இருந்து இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டாக்குமெண்ட்டுகளை டிரான்ஸ்லேட் பண்ற வாய்ப்பும் வந்தது. ஒரு டாக்குமெண்ட்டுக்கு 30 ரூபாய் தருவாங்க. அந்த வேலையையும் அம்மா செய்தாங்க. அப்பதான் எனக்கு இளமை புதுமை வாய்ப்பு வந்தது. வினித் என் ஃப்ரெண்டோட அண்ணன். 19 வயசுலேயே எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. அம்மா சீக்கிரமே என் கல்யாணத்தையும் முடிச்சிட்டாங்க. வினித் தங்கமானவர். கல்யாண வாழ்க்கை நல்லாவே போச்சு. அவர் டிஃபென்ஸ்ல இருக்காரு. அதனால எப்பவும் பயந்துட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். எந்த பிரச்சனைக்கும் பயப்பட மாட்டேன். கடவுள்கிட்ட சொல்லிடுவேன். நிறைய முறை கடவுள்கிட்ட என் கணவரை காப்பாத்துன்னு கதறியிருக்கேன். என் கணவர் போனதும் அவர் இருந்திருந்தா எப்படி படிக்க வச்சிருப்பாரோ அதே மாதிரி ரெண்டு பொண்ணுங்களையும் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அர்ச்சனா குழந்தைய இருந்தபோது ராஜா மொத்தையா ஹாலை கடக்கும் போதெல்லாம் அம்மா இந்த மண்டபத்துல தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்வா. அவ ஆசைப்படியே ஹதி ஹாலில் கல்யாணம் பண்ணினேன். ரெண்டு பேரும் அப்படித்தான் இருக்காங்க. நிம்மியோட பொண்ணுன்னு சொன்ன காலம் போரி அர்ச்சனாவோட அம்மான்னு அடையாளப்படுத்துற டைம் இப்போ வந்திருக்கு. இதை விட பெருமை வேற என்ன இருக்க போகுது? நீங்க நினைச்சதை விடவும் என் கடமைகளை சிறப்பா செய்து முடிச்சுட்டேன்னு நாளைக்கு மேல போய் அவர்கிட்ட என்னால பெருமையா சொல்ல முடியும்ல? அன்பும் ஆனந்தமும் கலந்த கண்ணீரில் சிரிக்கிறார் நிர்மலா. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.